Hello friends, welcome. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா இன்டீரியர் வொர்க்குக்காக புதுசா வந்திருக்கிற ஒரு மெட்டீரியலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மெட்டீரியலோட பேரு பாலிஸ்டரின் ஃபோம் ஷீட். இது கடந்த ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் போதிய அவேர்னஸ் இல்ல. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வால் டைலு அந்த மாதிரி போயிருவோம். ஸோ டைலுக்கு பதிலாக ஒரு லைட் வெயிட்டான மெட்டீரியலா பாலி மார்பிள் ஷீட்டு வெனஸ் ஷீட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கிறது. ஸோ அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபோம் ஷீட்டுன்னு வந்திருக்குது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல் தான் இது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இதுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோம் ஷீட், இதனோட ஆக்சுவல் நேம் வந்து பாலிஸ்டரின் ஃபோம் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து குஷன் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க, குஷன் டைல்னு சொல்லுவாங்க, ஃபோம் ஷீட் ஆர் ஃபோம் டைலுங்கிற பேர்லேயும் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மேஜர் ரா மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கை வச்சு தான் இந்த ஃபோம் ஷீட்டை உருவாக்குறாங்க. இந்த ஃபோம் ஷீட்டு பார்த்தீங்கன்னாவே ஒரு ஏர் பபுள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்குறக்கும் லுக்கு நல்லா இருக்கும், லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியலும் கூட. இந்த ஃபோம் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செவுத்தில் கிளீன் பண்ணிட்டு இந்த ஷீட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதானுங்க. ரீசெண்டாக இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்கில் எல்லாமே இன்டீரியருக்கு இந்த ஃபோம் ஷீட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஃபோம் ஷீட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். மேஜராக யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் பில்டிங்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமு, இல்லை சிட் அவுட்டு, போர்டிகோ சைடுங்க, பாத்ரூம் சைட், டிவி யூனிட்டு, ஷாப்பு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த ஃபோம் ஷீட்டை ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜுங்க. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நமக்கு லுக்கு வைஸ் நல்ல லுக் கிடைக்கிறதுங்க. இது வந்து குட் இம்பாக்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறது. இது ஒரு இடத்துல சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா என்டையர் ஸ்ட்ரக்சரையும் டேமேஜ் பண்ணாது, அதாவது என்டையர் ஃபோம் ஷீட்டையுமே டேமேஜ் பண்ணாது. அந்த ஷீட்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மி, அதனால இந்த பாத்ரூமில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து இதனுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகாதுங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புவர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல், அதாவது ஃபயர் இருக்க நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கிச்சன் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை ஒட்டுறத தவிர்க்கிறது நல்லது. ஸ்ட்ரென்த் வைஸும் இது புவர் தான். இது ஒரு ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸுக்காக ஒட்டுறது மட்டும்தான். இது ஸ்ட்ரக்சரல் லோடோ இல்லை எக்ஸ்டர்னல் லோடோ எந்த ஒரு லோடையுமே இது வந்து வாங்கிக்காதுங்க. அடுத்தது இந்த ஷீட்டோடைய டைமென்ஷன் டீட்டெயில்ஸு. ஸோ நமக்கு வந்து இந்த ஷீட்டு கிடைக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு 2.5 அடிக்கு நமக்கு இந்த ஷீட்டு கிடைக்கிறது. அந்த ஒரு ஷீட்டோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுறதுங்க. இந்த ஷீட்டோடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6mm 8mm இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. கம்பெனி வாரண்டியோ 5 இயர்ஸ் வாரண்டியும் இதுக்கு கொடுக்குறாங்க. சரி, இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் பிளஸ் மெட்டீரியல் சேர்ந்து 35 ரூபாய் ஆகுங்க. நீங்கள் ஒரு ஷாப்பில் ஒட்டணும் அப்படின்னாலும் சரி, வீட்டில் வால் டைலாக யூஸ் பண்ணணும்னாலும் சரி, இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டைல் தானுங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.